ஹாய் கைஸ் வெல்கம் டு வைமன் பிளாக்ஸ். நான் உங்கள் சஃபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் மொத்தம் 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது எதனால் பேன் பண்ணாங்க, என்ன ரீசன், இதுக்கு சைனீஸ் என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த 59 ஆப்புக்கான அல்டர்னேட்டிவ், இந்த 59 ஆப்புக்கு பதிலாக வேறு என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ லைட்டாக ஒரு கோல்டு வார் மாதிரி ஏதோ போய்கிட்டு இருக்கு. எதுலேருந்து அப்படின்னா, இந்த லடாக்கோட இஷ்யூலேருந்து. அதோட வீடியோ லிங்க் வந்து நான் லடாக் இஷ்யூ பற்றியும் பேசியிருந்தேன், அதை நீங்கள் வந்து நம்மளோட பயோவில் பாருங்கள், இல்லை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த வீடியோ இருக்கும். அதே மாதிரி இதனால் என்ன, அதில் வந்து அந்த பார்டரோட பிரச்சனையில் இந்தியாவோட சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 20 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணலை, சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ புதுசாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நாங்கள் வந்து ஒரு 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணுறோம். இது எதனால் பேன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 59 சைனீஸ் ஆப்பை வந்து இந்தியன்ஸோட யூசர் டேட்டா, இந்தியன்ஸோட ப்ரைவசி, இந்தியன்ஸ் எல்லாரோட அவங்களோட பர்சனல் லைஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த 59 ஆப்பும் எடுத்திருக்கு. அதனால் நாங்கள் இந்த ஆப் எல்லாத்தையும் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துச்சு, இவங்க பேன் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா, ஆப்பெலாம் பேன் ஆகிதான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்காது, பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கிடையாது. நேற்று நைட்டில் இருந்து எந்த ஆப்புமே ஒர்க் பண்ணல. நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாவே, ஆப் இல்லை, நாங்கள் இந்தியன் கவர்மெண்ட் ரெகுலேஷனோட நாங்கள் வந்து இதை திரும்பி இந்த ஆப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்கள் எந்த ஆப்புமே யூஸ் பண்ண முடியாது. இந்த 59 ஆப்லையும் நம்ம ஒரு முக்கியமான சில ஆப்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா 59 ஆப்புமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. நிறைய ஆப் வந்து ரொம்ப யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆப் கூட நிறைய இருக்கு. இதில் நம்ம வந்து ஆப்ஸ், முக்கியமான ஆப்ஸை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அந்த ஆப்ஸ்க்கு உண்டான என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ பேன் பண்ணியிருக்கிற முக்கியமான ஆப்ஸை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, முதல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப் டிக்டாக். ஆமாம், இப்போ வந்து டிக்டாக் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபுட் ரெசிபிஸாக இருக்கட்டும், வீட்டில் செய்கிற உணவாக இருக்கட்டும், அவங்க டான்ஸ் அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் டிக்டாக்ல நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அந்த டிக்டாக் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் எரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இப்போ நீங்கள் டிக்டாக் உங்களுக்கு வேணும். அடுத்து நம்ம அடுத்த முக்கியமான ஆப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட கேம் ஸ்கேனர். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு நம்மகிட்ட ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பணும்னு நினைப்போம். அந்த ஆப்பையும் பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளீனர் ஆப் வந்து நிறையா இருக்குது, டியு கிளீனர் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து நம்மளோட ரேம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம யூசி ப்ரௌசர், யூசி கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், யூசி கிளீனராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஆப்ஸ். அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்ற ஒரு நார்மல் கேமையும் அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் இருக்குது, எல்லாமே ஆப் ஸ்டோரில் இருக்குது, ஆனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா இது உங்களோட யூசர் டேட்டா எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் ஷாப்பிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்குவாங்க, ஏன்னா கிளப் ஃபேக்ட்ரியில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப்பையும் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேனுக்கெல்லாம் காரணம், இவங்க வந்து இந்தியன்ஸோட யூசர் டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும், ஆனால் இதுக்கு ஒரு மறைமுகமான காரணம், நம்ம இது மூலியமாக ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் திங்க் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த 59 சைனீஸ் ஆப்பையும் பேன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 59 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணுறது மூலியமாக அந்த நம்ம சைடு இறந்த 20 சோல்ஜர்ஸ்க்கு உண்டான ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னா, அது எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதை வந்து கமெண்ட் பண்ணணும், எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு அந்த 20 பேர் மரணத்துக்கு இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணுறது தீராகுமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த 59 ஆப்ஸும் லைஃப் டைம் பேனா, லைஃப் டைம் பேன் கிடையாது. இந்த 59 ஆப்ஸும் திரும்பி கவர்மெண்ட் கிட்ட ரெகுலேஷன் நார்ம்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்காக அவங்க ஆப்பை ரீடிசைன் பண்ணி ரீக்ரூம் பண்ணி திரும்பி அவங்க வந்து உள்ளே தான் விடுவாங்க. மேபி இன்னொரு 10-15 நாளில் இந்த ஆப்ஸ் எல்லாமே திரும்பி ஒர்க் ஆக ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது. இன்னொரு 2-3 நாளில் கூட இந்த ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கான விஷயமும் இருக்குது. முதல்ல நம்ம இப்போ அல்டர்னேட்டிவ் பார்க்கலாம். இப்போ நம்ம டிக்டாக்கான அல்டர்னேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷேர் சாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப் இருக்குது, இந்தியன் ஆப். அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஆப் வந்து ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேஸ்புக் மாதிரி தான். ஆனால் டிக்டாக்
டிக்டாக்கு ஷேர் சாட்டு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷேர் சாட் வந்து இங்கே தமிழையும் பார்த்துக்கலாம், தமிழ் உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழில் இருக்கும் ஃபேஸ்புக் மாதிரி. பட் ஆனால் வந்து ஷேர் சாட்டில் வந்து நீங்கள் வந்து டிக்டாக் மாதிரி டம் ஸ்மாஷ்லாம் பண்ண முடியாது. உங்களோட பதிவுகளை நீங்கள் போடலாம், அதில் இருக்கிற பதிவுகளை நீங்கள் பார்க்கலாமே தவிர, நீங்கள் வந்து டிக்டாக்ல நம்ம மியூசிக் போட்டு சிங்க் அப் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அதே மாதிரி டிக்டாக்கு, லைக்கி, வி சாட்டு அந்த மாதிரி நிறைய சாட்லாம் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் பதிலும் நீங்கள் ஷேர் சாட் யூஸ் பண்ணலாம். ஷேர் சாட் கொஞ்சம் வந்து இந்த கிராஃபிக் கண்டென்ட்லாம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து இதுக்கு அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம ப்ரௌசர் கேட்டகரிக்கு போகலாம். இந்த ப்ரௌசரில் நீங்கள் யூசி ப்ரௌசர், நிறைய ப்ரௌசர்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய ப்ரௌசர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அது எதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். அதுக்கான அல்டர்னேட்டிவ்ஸையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், முக்கியமானது. அந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது போது அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஒபேரா ப்ரௌசர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம சொன்னால், முக்கியமான விஷயம் ஷேரிட். ஷேரிட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பக்கத்து பக்கத்தில் நம்ம படம் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது ஷேரிட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஷேரிட்டுக்கு பார்த்து கூகுளில் ஒரு ஆப் இருக்குது, கூகுள் ஃபைல்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து சேம் ஷேரிட் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து கூகுளோடது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையாகவே இருக்கலாம். நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் கோவே நீங்களும் யூஸ் பண்ணலாம், அது ஒரு நல்ல அல்டர்னேட்டிவ். நீங்கள் ஷேரிட்டுக்கான ஷேரிட்டோட பிரியராக நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி ஆப்ஸ் தான் நிறைய இருக்கு. அதே மாதிரி சில ஷாப்பிங் ஆப்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்பிங் ஆப்ஸ்க்கெல்லாம் பதில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான வீடியோ லிங்க், அதுக்கான உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 59 ஆப்பை பேன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெருசாக வாயை பழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த 59 ஆப்பை பேன் பண்ணுறதுனால தான் நம்ம 20 சோல்ஜர்ஸ்க்கு நீதி கிடைக்குதா அப்படின்னும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ரிட்டாலியேட் பண்ணுறதுன்றது, நீங்கள் வெறும் ஒரு ஆப்பை பேன் பண்ணுறதுனால ஒரு இதுன்றது ஒன்றும் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சரியாக படல. நீங்கள் அதுக்கான உங்களோட விதை நீங்கள் கமெண்டில் விடுங்க, கமெண்டில் போடுங்க, நான் அதை படிக்கிறேன். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இத்தனை ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து சைனீஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட ஆப்பை பேன் பண்ணுற அளவுக்காச்சும் எங்ககிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ சைனாவில் இந்தியாவோட பொருட்கள், இந்தியாவோட ஆப்ஸ் எதாவது பேன் பண்ணணும் அப்படின்னா நீ அப்படி சொல்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன், டே எங்கள் ஆப்பை பேன் பண்ணுற அளவுக்காச்சும் இந்தியாவில் இருக்குது, உங்கள் ஆப்புன்றது உங்களோட டெக்னாலஜின்றது ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம இந்தியாவில் இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், தொழிலதிபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து நம்ம அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்தால் தான் இந்தியா வந்து வல்லரசாகும், இல்லைனா வல்லரசாகன்றது நம்மளுக்கான ஒரு கேள்விக்குறியாக மட்டுமே தான் இருக்கும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னப்பா இந்த 59 டிக்டாக்லாம் போச்சு, இதுக்கு பதில் நான் எதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை தட்ட மறந்துடாதீங்க. ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நான் உங்கள் சஃபி, பாய்.